ஹாய், வெல்கம். இன்னைக்கு நம்ம பைத்தான் சீரீஸ்ல வந்துட்டு இந்த வீடியோல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னங்க, ஜஸ்ட் வந்து நம்ம அசைன் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள், இப்ப ஏ ஈக்குவல் டு ஃபைவ்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூ ஃபைவ் வந்துட்டு இந்த வேரியபிள் ஏக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் வந்துட்டு இதை பிரிண்ட் பண்றேன். இப்ப ஏ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்ப நாம இது வந்து ரன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஃபைவ்னு வரப்போகுது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஃபைவ். ஸோ இது வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் வந்துட்டு இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ் இப்படி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஏ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ஃபைவ்ங்க. இப்போ வந்துட்டு ஏ என்ன கொடுத்துருக்கேன், ஏ பிளஸ் ஃபைவ். ஸோ ஆல்ரெடி ஏவோட வேல்யூ என்ன, ஃபைவ். ஸோ ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டென் வரணும் இதோட அவுட்புட்டு. இது வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஃபைவ்னு சொன்னால் நம்ம வந்து அசைன் பண்ணுற அந்த வேல்யூ ஃபைவ் வந்துட்டு ஏக்கு வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ ஃபைவ் ஈக்குவல் டு ஏ இப்படி கொடுக்கலாமா பார்த்தா இது வந்து ராங், இது வந்து ராங் அசைன்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ், அதுக்கு பதிலாக இப்படியும் நம்ம தரலாம். ஓகேங்களா, ஏ பிளஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஓகேங்களா, சேம் தான். இதுக்கு மீனிங் என்னன்னா ஏ பிளஸ் ஈக்குவல் டுனா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ்னு மீனிங். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு டென். இதுக்கு மீனிங் என்ன, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ். ஸோ இதே மாதிரி நம்ம மைனஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஏ மைனஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வேல்யூ, அதாவது மீனிங் என்னங்க, ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டூ. புரியுதுங்களா, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, ஆல்ரெடி வந்து ஏவோட வேல்யூ டென் இருக்கு இல்லையா, டென் மைனஸ் டூ எயிட். புரியுதுங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் சீரீஸில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதில் இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் பி இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் டு டுவெண்ட்டின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்ம வந்து பண்ணலாம், பி இன்டு ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுக்குறேன். அதாவது இதோட மீனிங் என்னென்ன, பி ஈக்குவல் டு பி இன்டு ஃபைவ். ஆல்ரெடி பியோட வேல்யூ இன்டூ ஃபைவ் வரணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பியை வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பி வந்துட்டு டுவெண்ட்டி, டுவெண்ட்டி இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட். பி ஈக்குவல் டு பி இன்டு ஃபைவ், இதோட மீனிங் புரியுதுங்களா. அதே மாதிரி தான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலர்ஸ், டிவிஷன் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். ஸோ ஈக்குவல் டுனே நாங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நம்ம வந்துட்டு அசைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம வேல்யூ வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு தான் அசைன் பண்ண முடியும். ஸோ ஃபைவ் ஈக்குவல் டு ஏங்கிறது வந்து ராங். ஓகேவா, ஸோ இது மாதிரி நம்ம அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓகே ஏபி நம்ம யூஸ் பண்ணுறோமா, இப்போ சி கமா டி கமா இ, இப்படியே நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஈக்குவல் டு டென் கமா டுவெண்ட்டி, ஓகே டூ நாட் டூ கமா டூ நாட் த்ரீ. ஸோ இது மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணலாம். இப்போ என்னன்னா வந்துட்டு சியோட வேல்யூ டென், டியோட வேல்யூ டூ நாட் டூ, இயோட வேல்யூ டூ நாட் த்ரீ. ஸோ இதுவும் நான் வந்து காமிக்கிறேன். இப்படியும் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு மூணுமே வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பாருங்க ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்க, சியோட வேல்யூ டென், டியோட வேல்யூ டூ நாட் டூ, இயோட வேலை டூ நாட் த்ரீ. இப்படியும் நம்ம அந்த அசைன் பண்ணலாம். பட் ஆனால் இ இது வந்துட்டு நாட் அலவுடு. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம் பைத்தான்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.